ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேஸ்க்கு பேப்பர் பிரச்சனை இருந்தாலும் அவங்களால அதை தாங்கிட முடியாது, இன்ஜின் பிரச்சனை இருந்தாலும் தாங்கிட முடியாது. ஒரு ஆசையோட எடுக்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச லெவலுக்கு நல்ல வண்டியாக கொடுப்போம் அப்படிங்க. வெல்கம் டு தமிழ் 24 ராசன் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 கார்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் மூர்த்தி ப்ரோவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநவீன் கார்ஸ் குற்றாலம் குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம், தென்காசி மாவட்டம். ஸோ இப்போது சில வண்டி லோ பட்ஜெட்டில் எடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க லோ பட்ஜெட்டில் ஸ்ரீநவீன் கார்ஸில் எப்போவுமே அப்டேட் வரும், ஸோ இப்போ என்னென்ன வண்டிலாம் எம்ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டேரெக்டாக இன்றைக்கி ரிவ்யூக்காக வந்திருக்கோம். என்ன மாதிரி பட்ஜெட்லலாம் இன்றைக்கி நம்ம வண்டி இருக்குது ஒவ்வொரு வண்டியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் லைட்டாக சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாமே லோ பட்ஜெட் வண்டியில் தான் எடுத்துருக்கோம். ஒரு வண்டி மட்டும் அதுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய வண்டி வந்து இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் வண்டி, வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு நீட்டான வண்டி தான் இது. சென்னு இல்லையா? ஆமாம், 99 மாடல். ஆனால் வண்டி இன்ஜின் எல்லாமே நீட்டாக இருக்குது, இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. ரேட் எவ்வளோ வரும்? இது வந்து 58,000 சொல்கிறோம். இது 58,000 ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஓகே, நல்ல ரேட்டு பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து மாருதி சுசுகி ஆல்டோ. இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையஸ்க்கு ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ணுறோம். இது ஒரு 1.5 லட்சம் ரூபா சொல்கிறோம். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், நீட்டாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் பையஸ் ஒரு டாக்டர் யூஸ்டு வண்டி கூட, அதனால் ஃபஸ்ட் டைம் பையஸ்க்கு பக்கவாக இருக்கும். ஷெடனில் ஷெடனில் லோ பட்ஜெட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். ஹோண்டா சிட்டினா உங்களுக்கு ஒரு 1.7-2 லட்சம்லாம் சொல்லுவாங்க, அந்த ரேட்லாம் தேவையே கிடையாது. மாருதி சுசுகியில் ஒரு செடான் டைப்புங்கம்மா, இது வெறும் 1 லட்சம் தான் சொல்கிறேன். இது கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு எல்லா வண்டியிலுமே நம்மகிட்ட எஃப்சி கரண்ட்டில் இருக்கும், குறைஞ்சது 2025 குறைஞ்சி எஃப்சி. ஓகே, இன்ஜின் எப்படி இருக்கும்? இன்ஜின் நல்லா இருக்கும். நம்மளோட தாட் எப்போவுமே என்னென்னா பேப்பர் இன்ஜின், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு தாட்டு என்னோடய பர்சனலாக. அதை பார்த்து நான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் பாடி எல்லாமே பார்ப்பேன். இந்த வண்டி மற்றபடி பாடி எல்லாமே நீட்டாக இருக்கும். இந்த வண்டியிலேருந்து கிளாஸ் மட்டும் கிராக்காக இருக்கும். அது வந்து மாற்றி கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடலாம், இல்லை அதுக்கு ரேட் அனுசரித்து கொடுக்கணும்னா நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். பரவாயில்ல, இருக்கதை சொல்லி கொடுக்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்லிடணும்ல. அடுத்து விக்டா இருக்கு இல்லையா? ஆமாம், இது வந்து ஒரு 10-seater வண்டி, உங்களுக்கு சும்மா விக்டா 2010 மாடல் வண்டி. இன்ஜினு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். பேப்பரும் நம்மகிட்ட பக்காவாக இருக்கும். ஒரு ரஃப் அடி அடிக்கனாலும் அடிச்சிக்கலாம், ஒரு ஃபேமிலி போனாலும் போய்க்கலாம், காய்கறி மூட்டை போட்டு அடிக்கிறனால அடிச்சு. இல்லை டிவிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிவி எல்லாம் ஒர்க்கிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவி எல்லாமே பயனியர் செட்டு, டிவி 5.1 எஃபெக்டோட இருக்கும். ஏசி வருமானது? இதில் ஏசி வராது உங்களுக்கு, இது பேசிக் வேரியன்ட்டு. ஏசி நான் பவர் ஸ்டீரிங் வராது, உங்களுக்கு பவர் விண்டோ வராது, பேசிக் வேரியன்ட் தான். வச்சு ரஃப் அடி அடிச்சுக்கலாம். எதுவுமே நல்ல பட்ஜெட்லாம் நினைக்கிறேன். ஆமாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னென்ன பட்ஜெட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மூர்த்தி ப்ரோ நமக்காக இப்போ ஒரு வண்டியாக அப்படியே எடுத்து வந்து தெரிக்க விட போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீ நவீன் காஸில் பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாடா சுமோ. இது வந்து ஒரு 2010 மாடல் வண்டி, 3rd owner கண்டிஷனில் இருக்குது. மற்றபடி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட்டும் பாருங்கள், ஃப்ரண்ட் 2 டயருமே வந்து உங்களுக்கு 90% இருக்கும். பாடி லைனில் எந்த ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. பேக் டயர் பாருங்கள், 70% இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் டயர் மாற்ற வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பேக்கும் பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது அந்த வண்டியில். ஒரு 7-seater வண்டி, இது 10-seater வண்டி சாரி. பாடி லைனும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டியில். கலர் ஃபேடோ எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், 2 ஃப்ரண்ட் டயருமே உங்களுக்கு 90% இருக்கும். சும்மா விக்டா இன்டீரியர் பாருங்கள், இது ஒரு இன்டீரியரும் காட்டுறேன். ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். 10-seater வண்டிங்களா, ஃப்ரண்ட்டில் 2 பேர் உட்காந்துக்கலாம், டிரைவர் வந்துடும். ஃப்ளோர் மேட் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும், எந்த கிளிசல் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது நான் ஏசி வண்டி தான், பேசிக் வேரியண்ட்டு. நான் ஏசி பவர் வேண்டோ வராது. டிவி எல்லாமே வந்துடும், சீட் கவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, ஃபேனு எல்லாமே ஒர்க்கிங் தான். டிவியும் பக்கா ஒர்க்கிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா இல்லை. ரியர் சீட்டும் காட்டுறேன், சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ளோர் மேட்டோ எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போசிட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு 3 ஃபேன் இருக்குது, 3 ஃபேனுமே ஒர்க்கிங் தான். பின்னாடியே காட்டுறேன், உங்களை 10-seater வண்டிங்கனால நீங்கள் இங்கே 2 பேர், அங்கே 2 பேர், 4 பேர் நல்லா ஃப்ரீயாக வந்துக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து என்னென்னா 5.1 சரவுண்ட் சிஸ்டம் எஃபெக்ட் கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலே ட்விட்டர் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பக்காவாக இருந்தது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே. ஃப்ளோர் மேட்ஸும் நல்லாயிருக்கு, சீட் கவர்ஸு பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2010 சும்மா இந்தளவுக்கு ஒரு நீட்டான கண்டிஷனில் பார்க்க முடியாது. இன்ஜினுமே பக்கா, அந்த சவுண்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சவுண்டுமே உங்களுக்கு வந்து பக்கவான கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
உங்களை பேனடையும் காட்டுறேன் ப்ரோ. சவுண்ட்லாம் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்டோ ஒரு உதறல் எதுவுமே இருக்காது. பாடி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். சவுண்ட் வந்து அப்படியே விட்டா இன்ஜின் சவுண்ட் அப்படியே தெளிவாக இருக்கும். இப்போ ரைஸ் பண்ணி காட்டுறேன், ரைஸ் பண்ணி காட்ட சொல்கிற பாருங்க, இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். ரைஸ் பண்ணி நல்ல மிதி, நல்ல மிதி சவுண்டை கேட்டிருப்பீங்க, சவுண்டை கேட்டிருப்பீங்க. எந்த ஒரு உதறல் சவுண்டோ ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சவுண்டு கூட கேட்காது, அந்தளவுக்கு ஒரு நீட்டான வண்டி. டாடா சுமோ விக்டா ஒரு பேசிக் வேரியன்ட் வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீநிவாஸ் காஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான், 2 லட்சம் ரூபா தான் கோட் பண்ணுறோம். இதுவுமே ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டில் தருனீங்கன்னா 2.70 2.80 சொல்லுவாங்கண்ணா, அவ்வளோலாம் சொல்லலாம். இத்தனை பாடி லைனு, இன்ஜினு, சீட் கவர்ஸ், இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குது, டயர் எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம், அந்தளவு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து வெறும் 2 லட்சம் தான். இது கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸ்ரீநவீன்ஸ் காஸில் நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கக்கூடிய வண்டி வந்து மாருதி சுசுக்கி எஸ்டீம். இது ஒரு 2004 வேரியண்ட்டு. பாடி லைன்லாம் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. டயர் பாயிண்ட் 4 டயருமே உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும். எடுத்திங்கன்னா ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பாடி லைனில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பெயிண்ட் மட்டும் தின்னர் மட்டும்தான் லைட்டாக அங்கங்கே போயிருக்கு, அவ்வளோதான். அது கூட ஒரு பாலிஷ் அடிச்சிங்கன்னா நீட்டாயிரும். டயர் எல்லாமே ஆவரேஜ், ஆனால் இன்ஜின் வந்து 100% இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜினு உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும். இன்டீரியரும் காட்டுறேன் பாருங்கள், இன்டீரியர் எல்லாம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு செட் எல்லாமே ஒர்க்கிங் தான். ஏசி வந்து கேஸ் மட்டும் ஃபில் பண்ணணும், கம்ப்ரஸர் எல்லாமே ஒர்க்கிங் தான். லைட் கூலிங் மட்டும் வருது, ஓடாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இல்லை ஏமாதல கரெக்டாக லைட் கூலிங் வருது. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த அம்பாஸ்டர் சீட் போட்டிருக்காங்க, பக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து கப் சீட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து கப் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த உள்ளே உட்காந்தாலே ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்கும். அம்பாஸ்டர் சீட் மாதிரி இருக்கும் வண்டி. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியில். மற்றபடி வெளியே கொஞ்சம் இந்த தின்னர் மட்டும் அங்கங்கே வந்தாலும் பாடி லைன் நல்லா இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று துரு பிடிக்கல எதுவுமே, இன்ஜினு நீட்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது இன்ஜின். டிரான்ஸ்மிஷனோ கிளச்சோ ஆக்சிலேட்டர் அந்த வண்டிங்க டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து பக்காவாக இருக்கும். அந்த கியர் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போதே தெரியும் வண்டி வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. வெளியே மட்டும்தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வண்டி வந்து லோக்கல் வண்டி, TN74 வண்டி, திருநெல்வேலி ஆர்டிஓவில் தான் இருக்குது. இன்னொன்று இதில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, கண்ணாடி மட்டும் கிராக் இருக்குது சின்னதாக. அது எனக்கு கிராக் தான், வெளியே வெடிக்கலன்னோ அது அது மட்டும் அதுக்கு நான் பார்த்துட்டு அதையும் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன் ரேட் எல்லாமே. இந்த வண்டி பொதுவாக 1 60 சொல்லுவாங்க மார்க்கெட் ரேட்டு. 2004 ஃபேஸ் லிஃப்ட் எஸ்டீம். ஃபேஸ் லிஃப்ட் இல்லைனா உங்களுக்கு சாதா இன்ஜின் வரும், இது MPF இன்ஜினோட வந்துடும். வித் ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது. கூலிங் மட்டும் கம்மியாக இருக்குது, கூலிங் கம்மியாக இருக்குது, ஓடவே இல்லைன்னா கம்மியாக இருக்குது. இந்த வண்டிக்கு ஸ்ரீநவீன்ஸ் காஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 1 லட்சம் ரூபா தான். 1.40 1.60 இதெல்லாம் எதுவுமே சொல்ல, வெறும் 1 லட்சம் ரூபா சொல்கிறேன். இது கூட ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸாக. நேரில் வாங்க, ஒரு சின்னதாக அனுசரித்து கொடுத்துடலாம். ஸ்ரீநிவாஸ் காஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து மாருதி சுசுக்கி ஆல்டோ. இது வந்து ஒரு ஹையஸ்ட் சேல்டு வண்டினே சொல்லலாம் இந்தியாவில், எல்லாருமே ஒரு பிடிச்சமான லோ பட்ஜெட் வண்டி. இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு பக்காவான வண்டி. டயர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. பாடி லைனில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது, நீட்டான இன்ஜினு, நீட்டாக ஒர்க்கிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். டயர் பாயிண்ட் பாருங்கள், பேக்கு பாடி எல்லாமே நீட்டாக இருக்குது. இது என்னென்னா டாக்டர் யூஸ்டு வண்டி, அதனால் பக்கம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டயர் பாயிண்ட் பாருங்கள், 4 டயருமே நல்லாயிருக்கும். இன்டீரியர் பாருங்கள், நீட்டாக இருக்கும் இன்டீரியரு. சீட்ஸில் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும், சீட் கவர் எல்லாமே நல்ல குஷன் போட்டு வச்சுருக்காங்க, நல்ல குஷன் போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி பாருங்கள், பின்னாடி அப்படி தான், சீட் கவர் வந்து நல்ல அல்ட்ரா குஷனாக இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். சீட் கவர்ஸ் பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும், சோஃபா செட்டு மாதிரி இருக்கும், நல்லா பக்காவான வண்டி. இந்த மாருதி சுசுக்கி ஆல்டோ 2005 மாடல், 25 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் பாராயிட்டு, இது 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு ஸ்ரீநவீன்ஸ் காஸில் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 1,20,000. இது கூட ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, ஒரு நல்ல ரேட்டிங் நான் பண்ணித்தரேன். அடுத்து ஸ்ரீநவீன்ஸ் காஸில் பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஜென், மாருதி சுசுக்கி ஜென்னு. இது வந்து ஒரு டிரைவிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாடி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது, டயர் பாயிண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாடி லைன் இன்டீரியர் இந்த வண்டிக்கு நம்ம தூக்கி பேசலாம், அந்தளவுக்கு இருக்கும் வண்டி. நீங்கள் எட்டு போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். டயர் பாயிண்ட் பாருங்கள், எல்லா டயருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாடி லைன் நீட்டாக இருக்கும், இன்டீரியரும் நீட்டாக இருக்கும். 99 மாடலு, ஆனால் அந்த வண்டிக்கு இப்படி ஒரு கண்டிஷனாங்கிற மாதிரி இருக்கும் வண்டி. பாடி லைன் பாருங்கள், ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. டயர் பாயிண்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்டீரியர் பாருங்கள்,
ஒரு 2005-06க்குள்ளே ஜென் மாதிரி இருக்கும். இன்டீரியர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்ஸு, கிளிசல் எதுவுமே இருக்காது. டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்கும், வண்டி பக்காவாக இருக்கும். ரியரும் காட்டுறேன் பாருங்கள். சீட் கவர்ஸ் புதுசு போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்டும் பக்காவாக இருக்கும். பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குது. இது வந்து ஒரு டிரைவிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் எனக்கு லோ பட்ஜெட்டில் தான் வேணுங்கிற மாதிரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி மாருதி சுசுகி ஜென் 99 மாடல். இது வந்து மூணாவது ஓனர் கண்டிஷனில் இது. தெங்காசி ஆட்சிக்குள்ள தான் இருக்குது வண்டி. 25 வரைக்கும் எஃப்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஸ்ரீனிவாஸ் காசில் ஓர் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து 58,000. இது கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு சின்னதாக நெகோஷியேஷனில் கொடுத்துடலாம் இந்த வண்டி. ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக வண்டியை பற்றி அப்படியே வந்து ஒன்று ஒன்றா அப்படியே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆமாம், வண்டி சொன்ன மாதிரி இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பேப்பர் கண்டிஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதாவது பாடி வந்து எப்படி இருக்கோ இல்லையோ, வண்டி இன்ஜின் இது இன்ஜினே பேப்பர். நம்ம பெருசாக பிரச்சனை வருது, அதான் நம்ம இன்ஜினே பேப்பர். இது ரெண்டு நமக்கு அதிகமான ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து அதெல்லாம் சமாளிக்க முடியாது. மற்றபடி என்ன பிரச்சனைனாலும் சின்ன சின்ன பார்த்துக்கலாம். இந்த முதல்கிட்ட கார் வாங்குறவங்களுக்கு வந்து அதுதான் ஒரு பெரிய ஐடியாவே இருக்கும். அதை நம்ம மைண்ட் செட்டாக எடுத்து தான் பேப்பர்லையோ இன்ஜின்லையோ பிரச்சனை வராமல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு பேப்பர் பிரச்சனை இருந்தாலும் அவங்களால அதை தாங்கிட முடியாது, இன்ஜின் பிரச்சனை இருந்தாலும் தாங்கிட முடியாது. ஒரு ஆசையோடு எடுக்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச லெவலுக்கு நல்ல வண்டியாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால தான் இந்த டைம் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட். இன்னொன்று அனுசரித்து நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் அவங்களுக்கு. ஆமாம், நான் அப்படியே ரொம்ப நின்றுட்டு தான் பேசுவேன், குறைய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு லெவலுக்கு அனுசரித்து கொடுத்துடலாம். இந்த வண்டியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் பண்ணித்தரேன். ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பேசினா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தரால மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும், அதுவும் ஸ்ரீநவீன் கார்ஸினுடைய அப்டேட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம்.